எஸ்டேட் மூவியோட டைட்டில் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இது ஹாரர் எலமெண்ட்ஸ்லாம் வச்சு எடுத்திருக்கிற ஒரு ஜாம்பி த்ரில்லர் மூவி. ஒரு ஹாண்டடான ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த எஸ்டேட். கார்த்திக் வில்வகிருஷ்ணன் ஒரு புது டைரக்டர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கலையரசன், சுனைனா, ரம்யா நம்பீசன், டேனியல் அனிபாப் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அசோக் செல்வன் கேமியோ ரோலில் வரப்போறாரு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு. நம்ம சூர்யாவோட சூர்யா 42 இப்போ உள்ள கரண்ட் போர்ஷனும் வரும், அதே மாதிரி 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள பீரியட் போர்ஷனும் வரும். இவ்வளோ நாளாக இப்போ உள்ள கரண்ட் போர்ஷனோட ஷூட்டிங்க சென்னையிலும் கோவாலையும் ஷூட் பண்ணாங்க. இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்னன்னா, நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காவில் உள்ள ஃபாரஸ்ட்ல பீரியட் போர்ஷனோட ஷூட்டிங் நடக்கும்னு நியூஸ் வந்திருக்கு. இது 60 டேஸ்க்கு ஒரு லாங் ஷெட்யூலாக இருக்க போகுது. இது நம்ம சூர்யாவோட கரியர்லேயே ஹை பட்ஜெட்ல எடுக்கிற ஒரு மூவி. ஃபுல் ஷூட்டிங் மார்ச் இல்லைனா ஏப்ரலில் கம்ப்ளீட் ஆகிடும். சிவா டைரக்ஷன்ல நம்ம சூர்யா, டிஷா பாட்டனி, யோகி பாபு, கிங்ஸ்லி, கோவை சார்லாம், ஆனந்த்ராஜ் இந்த படத்துல நடிக்கிறாங்க. டிஎஸ்பி மியூசிக் பண்றாரு. இது 3D மொத்தமா 10 languages வரப்போகுது. நம்ம ஷோ கார்த்திகேயன் இப்ப மண்டேல எடுத்த மடோன் அஸ்வினோட டைரக்ஷன்ல மாவீரன்ல நடிக்கிறாரு. அதிதி சங்கர் ஹீரோயினா நடிக்கிறாங்க. மிஷ்கின் வில்லனா நடிக்கிறாரு. இது வரைக்கும் மாவீரனோட 40% ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களாம். இப்போ கரண்டாக ஆக்ஷன் போர்ஷனோட ஷூட்டிங் நடக்குது. வீட்டுக்கே இப்போ ஜவான்கெலாம் ஸ்டன் குரோகிராஃபி பண்ண என்னிக் பெந்தா இந்த படத்துக்கு ஸ்டன் குரோகிராஃபி பண்ணுறாரு. December 2nd இந்த ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம ஷோ கார்த்திகே இங்கே பார்த்தோம்னா டாக்டர் டான்னு 2 blockbusters அடுத்து வந்த பிரின்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற மூவி ஹிட் கொடுக்கணுங்கிற கட்டாயத்தில் நம்ம ஷோ கார்த்திகேயன் இருக்காரு. ஸோ ஐலான ஃபர்ஸ்ட் விடுவாரா இல்லைனா மாவீரனை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாடு படத்தோட டப்பிங் ஒர்க்கை இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எங்கேயும் எப்போதும் எடுத்த சரவணன் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் தர்ஷன் லீடா நடிக்கிறாரு. மஹிமா நம்பியார் இந்த படத்தில் ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் த்ரிஷாவோட ராங்கியும் எடுத்திருக்காரு. ஸோ எங்கேயும் எப்போதும் சரவணனுக்கு ராங்கி நாடுன்னு 2 படங்கள் பேக் டு பேக் வரப்போகுது. இதில் ராங்கியை December 23 ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. நாடு ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆக போகுது. ஃபால் தமிழ் வெப்சீரிஸோட ஒரு நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் நாளைக்கு 6 PM லான்ச் பண்ண போகிறாங்க. அஞ்சலி, சந்தோஷ் பிரதாப், சரண், சோனியா அகர்வால், நமிதா கிருஷ்ணமூர்த்தி, சஸ்திகா ராஜேந்திரன், ராஜ்மோகன் இந்த சீரீஸில் நடிக்கிறாங்க. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரீஸ். ஹாட் ஸ்டாரில் இந்த சீரீஸ் டிசம்பரில் ரிலீஸ் ஆகும். லோகேஷோட டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடிக்க போகிற தளபதி 67 நான் தியேட்ரிக்கல் ரைட்ஸை இப்போவே பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. எல்லா லாங்குவேஜோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ்க்கு விற்றுருக்காங்க. சவுத் இந்தியன் லாங்குவேஜஸோட சேட்டலைட் ரைட்ஸ் சன் நெட்வொர்க், ஹிந்தி சேட்டலைட் ரைட் செட்மேக் சோனி, ஆடியோ ரைட் சோனி மியூசிக். டிசம்பர்ல இந்த தளபதி 67 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். மூவியை பூஜா ஹாலிடேஸ் இல்லைனா தீபாவளிக்கு நாம எதிர்பார்க்கலாம். ப்ராப்பராக பர்மிஷன் வாங்காமல் எலிஃபென்ட்ஸை வச்சு ஷூட் பண்ணதுக்காக நம்ம தளபதி விஜயோட வாரிசு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ்க்கு அனிமல் வெல்ஃபேர் போர்ட்லேருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அஜித் விக்னேஷ்வனோட டைரக்ஷனில் AK62 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அடுத்து சன் பிக்சர்ஸ்க்காக ஒரு மூவி பண்ண போறாரு. அதே சிவா டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்னு நியூஸ் வந்திருக்கு. குருமூர்த்தி December 9 ரிலீஸ்னு இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. சதுரங்க வேட்டை நட்ராஜ், பூனம் பாஜுவா, ராம்கி இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. ஸோ December 9 பார்த்தோம்னா நம்ம வடிவேலோட நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், ஜீவோட வரலாறு முக்கியம், நட்ராஜோட குருமூர்த்தின்னு மொத்தமாக 3 படங்கள் கன்ஃபார்ம் ஆயிருக்கு.